யானைகளும் எலிகளும் ஒரு முறை ஒரு பெரிய குழு எலிகள் ஒரு பழமையான நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தன அந்த பகுதியில் எலிகளை துன்புறுத்துவதற்கு பூனை இல்லை என்பதால் எலிகள் சந்தோஷமாக வாழ்ந்தன அந்த நகரத்தின் அருகிலிருந்த காட்டில் ஒரு யானைகளின் கூட்டம் வாழ்ந்து வந்தது ஒரு ஆண்டு கடும் வெப்பம் காரணமாக யானைகளுக்கு குடிக்கவும் குளிக்கவும் தேவையான தண்ணீர் கிடைக்கவில்லை எனவே தண்ணீரைத் தேடி யானைகளின் தலைவரின் வழிகாட்டுதலின் கீழ் ஒரு பயணத்தைத் தொடங்கின அவர்கள் அந்த பழைய நகரத்தை கடக்க வேண்டியிருந்தது நகரத்தின் எல்லையில் அவர்கள் அடைந்தபோது யானைகள் நகரத்திற்கு வந்தால் அவர்கள் மிதித்தால் எலிகள் பலம் பலமாக சிதறி வீழும் என்ற பயத்தில் எலிகள் ஒரு குழுவாக யானைகள் பக்கம் ஓடின எலிகளின் தலைமை யானைகளின் தலைவரிடம் கேட்டுக்கொண்டது ஐயா தயவு செய்து உங்கள் பாதையை மாற்றி எங்களை உயிரோடே விடுங்கள் ஆனால் நாங்கள் தண்ணீரை பரிசோதித்து வருகிறோம் எனவே எங்களை தடுக்க வேண்டாம் என்று யானைகள் கூறின அப்பொழுது எலிகளின் தலைமை நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் நிறைந்த அற்புதமான இடத்தை காட்டி உதவலாம் என்றது அதற்கு ஒப்புதல் கூறிய யானைகள் நகரத்தில் உள்ள எலிகளை மிதிக்காமல் போக ஒப்புக்கொண்டனர் சிறிய எலிகள் குழு யானைகளுக்கு நிறைந்த தண்ணீரைக் கொண்டுள்ள அற்புதமான இடத்தை காட்டின அவர்கள் அனைவரும் நல்ல நண்பர்களாக ஆகிவிட்டனர் அப்படி சில மாதங்கள் கழிந்த பின் ஒரு நாள் யானைகளை சில வேட்டைக்காரர்கள் கயிற்றால் கட்டி பிடித்துக் கொண்டு போயினர் யானைகள் தங்கள் உதவியற்ற நிலையை நினைத்து அஞ்சின ஆனால் அந்த பழமையான நகரத்திலிருந்து எலிகளின் பெரிய கூட்டம் வந்தது எலிகள் யானைகளை மீட்க கயிறுகளை கடித்து உதவி செய்தன யானைகள் தங்கள் சிறிய நண்பர்களுக்கு மனதார நன்றி கூறின நெரி நட்பு என்பது ஒரு நிழற்குடை போன்றது